கபடிங்கிறது இந்தியாவோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ். நான் சௌமியா சங்கரன் ஃபர்ஸ்ட் விஷ்டு ஸ்போர்ட்ஸ். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் ப்ரோ கபடி லீகோட 8th சீசனில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்கோரிங் லிஸ்ட்டில் செகண்ட் பொசிஷனுக்கு போயிருக்காரு. ஸோ அவ்வளோ மேசிவான க்ரோத் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் தான். 267 ரேட் பாயிண்ட்ஸ் இன் வெறும் 22 கேம்ஸ். இன்ஃபேக்ட் அந்த சீசன் முடிச்சதுடனே இவர் வந்து டீமுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயர்னு எல்லாருமே ரியலைஸ் பண்ண வச்சாரு. ஸோ 9th சீசனில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் அவர்கள் நல்ல ஃபார்மில் வந்து இருந்தார். 24 மேட்சஸில் 396 ரேட் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் செமிஃபைனல்ஸ் ரீச் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் அவர்கள் தான். ஸோ இவர் எப்படி தான் வந்து இவ்வளோ சூப்பராக விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இவர் வெறும்னா ஒரு டிஃபெண்டர் மட்டும் கிடையாது, இவரால் ஆப்போனன்ஸை ரொம்ப எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண முடியுது. அண்ட் அதையும் தாண்டி நிறைய பேர் அர்ஜுனை வந்து ஒரு வெர்சடைல் பிளேயர்னு சொல்லுவாங்க.